நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸசைஸ் 1.1 ல உள்ள 7th சம். 7th சம்ல மொத்தம் 3 சம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 7th சம்ல நமக்கு செட்ஸ் வந்து டைரக்டா நம்பரா கொடுக்காம இருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செட்ஸ் கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம கொடுத்திருக்க சம்ம வெரிஃபை பண்ண முடியும். இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A equal to the set of all natural number less than 8. லெஸ் தென் எயிட் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா என்ன? நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கும். அது எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். அடுத்து த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் எயிட். ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும். ஒரு நம்பருக்கு ஃபேக்டர், ஒரு நம்பரோட ஃபேக்டர் என்னவா இருக்கணும்னா ஒன்னாகவும் அந்த நம்பர் சேம் நம்பராகவும் இருக்கணும். இப்போ டூ டூ எடுத்தோம்னா டூக்கு வந்து ஒன் ஃபேக்டர் வரும், அதாவது ஒன் டேபிளில் வரும், டூ டேபிளில் வரும். வேற எந்த டேபிள்லையாவது டூ வருமா? வராது. அதுதான் ப்ரைம் நம்பர். அந்த மாதிரி வரும். அடுத்து செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ல ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ்ல. ஏ என்பது எட்டை விட குறைவான எல் எண். எல் எண் ஒன்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். பி என்பது எட்டை விட குறைவான பகா எண். பகா எண்ணா காரணி. நமக்கு ரெண்டு ஒரு நம்பருக்கு ரெண்டு காரணி தான் கிடைக்கும். சி என்பது இரட்டை பகா எண். இப்ப நம்ம ஏ பார்ப்போம். ஏனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் எல் எண்களின் கணம். அப்ப எல் என்ன நீங்க எழுதுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். நான் எயிட்டோட ஸ்டாப் பண்ணிடுறேன், ஆனா போயிட்டே தான் இருக்கும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க லெஸ் தென் எயிட். எயிட் லெஸ் தென் எயிட்னா எயிட்டுக்கு முன்னாடி நம்ம லெஸ் தென் சிம்பிள் போடணும். எட்டை விட குறைவானனா எட்டுக்கு கீழே உள்ள நம்பர் லெஸ் தென் சிம்பிள் நம்ம போட்டோம்னா அப்போ ஒன் டு செவன் தான் நமக்கு ஏவோட ஆன்சர். எட்டை விட குறைவுனா எட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வரும். லெஸ் தென் எயிட்னா எயிட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வரும். ஆனா நமக்கு நம்பர் ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கொடுத்துருக்கிறது நேச்சுரல் நம்பர் எல் என். எல் என்லாம் ஒன்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். லெஸ் தென் எயிட்டுங்கிறதுனால நம்ம ஏலோட ஸ்டாப் பண்ணிடுறோம். எட்டை விட குறைவான நம்பருங்கிறதுனால நம்ம ஏலோட ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ ஏவோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட் பியும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் தென் எயிட்னு சொல்லியிருக்காங்க. எயிட் வரைக்கும் முதல்ல நம்பர்ஸ் எழுதுங்க. இப்ப இதுல எது எது பிரைம் நம்பர்னு செக் பண்ணணும். பகா எண்ணுன்னு செக் பண்ணணும். பகா எண்ணா ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் எந்தெந்த டேபிள் ரெண்டு டேபிள்ஸ்ல வரணும். எல்லா ஒரு நம்பர் எந்த டேபிள்ஸ்ல வரணும்? ரெண்டு டேபிள்ஸ்ல. ஒன் வந்து எந்த டேபிள்ல வரும்? ஒன் டேபிள்ல மட்டும்தான் வரும். ஒன் வந்து எந்த டேபிள்ல வரும்? ஒன் டேபிள்ல மட்டும்தான். அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. டூ எந்தெந்த டேபிள்ல வரும்? ஒன் டூஸ் ஆர் டூ, டூ ஒன்ஸ் ஆர் டூ. அப்போ ஒன் டேபிள்லையும் வருது, டூ டேபிள்லையும் வருது. அப்ப இது பிரைம் நம்பர். எந்த ஒரு நம்பருமே ஒன் டேபிள்ல அந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். அது இல்லாம அந்த நம்பர் அந்த டேபிள்ல மட்டும் வரணும். இல்லைன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்ப டூ, இப்ப நம்ம ஒன்னை எழுதணும்னா ஒன் இன்டூ ஒன். இங்க ஃபேக்டர் என்ன? நமக்கு ஒன் தான் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் தான் ஃபேக்டரா கிடைச்சிருக்கு. அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து டூ. டூ எப்படி எழுதலாம்? ஒன் இன்டூ டூன்னு எழுதலாம், டூ இன்டூ டூன்னு எழுதலாம். அப்ப நமக்கு இங்க ஃபேக்டர் என்ன? ஒன் கமா டூ. அப்ப இது பிரைம் நம்பர். ரெண்டு ஃபேக்டர் ரெண்டு காரணி கிடைச்சா அது பிரைம் நம்பர். இப்ப த்ரீ எப்படி எழுதலாம்? ஒன் இன்டூ த்ரீ, த்ரீ இன்டூ ஒன். இப்ப இங்க ஃபேக்டர் ஃபேக்டர்னா இதுல என்ன நம்பர் இருக்கு? ஒன் இருக்கு, த்ரீ இருக்கு. அப்ப டூ நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது பிரைம் நம்பர். ஃபோர் எழுதும் போது ஒன் இன்டூ ஃபோர்னு எழுதலாம், டூ இன்டூ டூன்னு எழுதலாம், வேற ஒன் இன்ட்டு ஃபோர் டூ இன்ட்டு டூ இது மாதிரி தான், இல்லை ஃபோர் இன்ட்டு ஒன்னுன்னு எழுதலாம். ஆக மொத்தம் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? ஒன் இருக்கு, டூ இருக்கு, ஃபோர் இருக்கு. அப்போ இங்கே நமக்கு எத்தனை ஃபேக்டர் கிடைச்சிருக்கு? மூணு ஃபேக்டர். அப்போ இது பிரைம் நம்பர் கிடையாது. ரெண்டே ரெண்டு காரணி தான் கிடைக்கணும். அந்த ஒரு காரணி ஒன்னா இருக்கும், இன்னொரு காரணி அதே சேம் நம்பரா இருக்கும். அதுதான் நமக்கு பிரைம் நம்பர். பகா என் ஃபேக்டர் ஒரு நம்பரோட ஃபேக்டர் ஒன்
then same number enna number o aduve irunduchuna adu prime number ana inge namakku factor enna irukudhu 1 4 extra namakku enna kedachirukku 2 nu or factor kedachirukku appa idu prime number kedaiyadhu 5 eludhna 1 into 5 illa 5 into 1 nu eludhalam appo 1 comma 5 1 அதே நம்பர் நமக்கு ஃபேக்டரா கிடைச்சிருக்கு அப்ப இது பிரைம் நம்பர் நெக்ஸ்ட் 6 6 எழுதும் போது என்ன எழுதலாம் 2 into 3 னு எழுதலாம் 3 into 2 னு எழுதலாம் 1 into 6 னு எழுதலாம் அப்ப நமக்கு இங்க என்னென்ன கிடைக்கு 2 3 6 1 நாலு நம்பர் இருக்கு அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது 6 ஓட ஃபேக்டர் 1 2 3 6 நாலு நம்பர் கிடைச்சிருக்கு கிடையாது நெக்ஸ்ட் 7 7 பாக்கும்போது 1 7 7 in 1 அப்ப நமக்கு இங்க 1 7 மட்டும் தான் பிரைம் நம்பர் வேற எந்த ஒரு டேபிள்லயுமே நமக்கு 7 வராது அப்ப 1 7 ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சா பிரைம் நம்பர் அப்ப இது எது பிரைம் நம்பர் 2 3 5 7 நம்ம வந்து ஏன் 7 வரைக்கும் செக் பண்ணிருக்கோம்னா நமக்கு லெஸ் தென் 8 கொடுத்திருக்காங்க 8 விட குறைவான பகா எண்கள் அப்ப 7 வரைக்கும் நம்ம செக் பண்ணா போதும் ஒன்னை பிரைம் நம்பர்னு எடுக்க கூடாது ஏன்னா ஒன்னை நம்ம எப்படி எழுதலாம் ஒன் இன்ட்டு ஒன்னு தான் எழுதலாம் இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கு ஒன் ஒன்னுங்கிற ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கிடைக்குது அப்போ அது பிரைம் நம்பர் கிடையாது ஒன் பிரைம் நம்பரும் கிடையாது காம்போசிட் நம்பரும் கிடையாது இப்போ பியோட ஆன்சர் நமக்கு என்ன 2, 3, 5, 7 சி நெக்ஸ்ட் சி செட் சி என்ன கொடுத்துருக்காங்க அது செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் இரட்டை பகா எண்களின் கணம் இந்த 2ங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு இரட்டை எண் பிரைம் நம்பர்லயே ஈவன் நம்பரா இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அடுத்து பாருங்க 3 அடுத்து 5 அடுத்து 7 அடுத்து நமக்கு 11 தான் கிடைக்கும் இப்ப 2 மட்டும்தான் ஈவன் பிரைம் நம்பர் இரட்டை பகா எண் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு மத்த ஈவன் நம்பர் எல்லாமே எந்த டேபிள்ல வரும் கண்டிப்பா 2 டேபிள்ல வந்துடும் அப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஃபேக்டர் கிடைச்சிரும் அப்போ 2வை தவிர வேற எந்த ஒரு நம்பரும் ஈவன் பிரைம் நம்பரா இல்லை இரட்டை பகா எண்ணா நமக்கு இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச செட் ஏ செட் பி செட் சி செட் இதுதான் அதோட ஆன்சர் இப்போ இதை வச்சு சம்ஸ் போடலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1 லெவலில் 7th செகண்ட் சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் B minus C equal to A cross B minus A cross C. இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சரிபார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஏபிசி செட்டை நம்ம கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கிறோம் அதையே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வெரிஃபை சம்ல ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணோம் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி மைனஸ் சி இந்த மாதிரி கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே பிராக்கெட்ல உள்ள டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு தான் மொத்தமாக கண்டுபிடிக்கணும் பிராக்கெட்ல நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்குது பி மைனஸ் சி பி மைனஸ் சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் பி செட்டை எடுத்துருந்தோம் 2, 3, 5, 7 மைனஸ் சி செட் என்ன கொடுத்துருவோம் கொடுத்து கண்டுபிடிச்சோம் 2 மைனஸ்னால் என்ன பண்ணணும்னா காமன் டேர்ம்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் ரெண்டு இதுலேயும் பொதுவாக இருக்க நம்பர் அப்போ 2 இங்கேயும் 2 இருக்கு கன்சர் இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வேற எந்த நம்பரும் நமக்கு காமனாக இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இந்த செட்டை அப்படியே மறந்துடணும் மறந்துட்டு செகண்ட் செட்டை நம்ம அப்படியே மறந்துடணும் மறந்துட்டு நமக்கு இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ண நம்பரை தவிர நமக்கு என்ன நம்பர்ஸ் இருக்கு 3, 5, 7 அதை எடுத்து எழுதணும் 3, 5, 7 இதுதான் பி மைனஸ் சியோட ஆன்சர் இப்போ நம்ம பி மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது மொத்தமாக நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஏ என்ன ஏவோட செட் என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி கிரா பி மைனஸ் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 3, 5, 7 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் கிராஸ்னா என்ன பண்ணணும்னா பேர் பண்ணணும்
இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு நம்பர் கூடயும் இங்கே உள்ள நம்பரை பேர் பண்ணணும். இப்போ செகண்ட் செட்ல நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் நமக்கு 3 பேர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1 கூட பேர் பண்ணும்போது 1,3, 1,3. அடுத்து 1-ஐயும் 5-ஐயும் பேர் பண்ணும், 1,5. அடுத்து 1-ஐயும் 7-ஐயும் பேர் பண்ணும், 1,7. இப்போ நமக்கு 1 கூட பேர் பண்ணும்போது 1,3, 1,5, 1,7 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேர் பண்ணும்போது நீங்கள் இங்கெல்லாம் பக்கத்தில் நெக்ஸ்ட் எந்த நம்பர் கூட பேர் பண்ண போகிறோம்? 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம 2-ஆக மாற்றிடலாம். 2,3, 2,5, 2,7. இப்போ நம்ம 2 கூட பேர் பண்ணுறதுனால எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் நம்பரும் நமக்கு 2-ஆக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எது கூட பேர் பண்ண போகிறோம்? 3. இப்போ 3,3, 3,5, 3,7. நெக்ஸ்ட் எது கூட பேர் பண்ண போகிறோம்? 4. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 4, 4,3. நான் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், செகண்ட் நம்பரை பண்ணலை. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. 4,5, 4,7. நெக்ஸ்ட் 5 கூட. அப்போ 5,3, 5,5, 5,7. நெக்ஸ்ட் 6 கூட. அப்போ 6,3, 6,5, 6,7. நெக்ஸ்ட் 7 கூட. அப்போ 7,3, 7,5, 7,7. இது ஈக்குவேஷன் 1-னு வச்சுக்கோங்க. இது இதோட ஆன்சர், ஏ கிராஸ் பி மைனஸ் சியோட ஆன்சர், எல்ஹெச்எஸோட ஆன்சர். 1 கூட பேர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1, 2 கூட பேர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் 2, 3 கூட பேர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் 3, அடுத்து 4-னால ஃபர்ஸ்ட் நம்பர் 4, 5-னால ஃபர்ஸ்ட் நம்பர் 5, 6-னால ஃபர்ஸ்ட் நம்பர் 6, 7-னால ஃபர்ஸ்ட் நம்பர் 7. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். அதில் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிங்க. அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இது டோட்டலாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ செட் என்ன? 1,2,3,4,5,6,7 கிராஸ். பி செட் நமக்கு என்ன? 2, 3, 5, 7. இதுதான் நமக்கு பி செட். இப்போ நம்ம கிராஸ்னால் என்ன பண்ணுவோம்? இங்கே உள்ள ஒவ்வொரு நம்பர் கூட இங்கே உள்ளதை பேர் பண்ணுவோம். இப்போ நமக்கு இங்கே மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 1 கூட பேர் பண்ணும்போது 4 பேர் கிடைக்கும், 2 கூட பேர் பண்ணும்போது 4, அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நமக்கு 4 பேர் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எது கூட பேர் பண்ணணும்? 1 கூட. இப்போ 1-ஐயும் 2, 1,2. நெக்ஸ்ட் 1 கூட 3. இப்போ 1,3. நெக்ஸ்ட் 1 கூட 5. இப்போ 1,5. நெக்ஸ்ட் 1 கூட 7, 1,7. இப்படிதான் நம்ம பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம 2 கூட பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 கூட பேர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 1, 1, 1, 1 கிடைச்சி. இப்போ நம்ம 2 கூட பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் மாற்றுங்க. 1 வந்து என்னவா மாறிடு? 2. அப்போ 2,2, 2,3, 2,5, 2,7. நெக்ஸ்ட் 3 கூட. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3. அப்போ 3,2, 3,3, 3,5, 3,7. நெக்ஸ்ட் 4. அப்போ 4,2, 4,3, 4,5, 4,7. நெக்ஸ்ட் 5. அப்போ 5,2, 5,3, 5,5, 5,7. நெக்ஸ்ட் 6. அப்போ 6,2 ஃபர்ஸ்ட் நம்பரை தான் நான் மாத்துறேன். 6,3, 6,5, 6,7. நெக்ஸ்ட் 7, 7,2, 7,3, 7,5, 7,7. இதுதான் ஏ கிராஸ் பியோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ செட் என்ன? 1,2,3, 4, 5, 6, 7 கிராஸ். சி வந்து நமக்கு 2. இப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நமக்கு எத்தனை பேர் கிடைக்கும்? 1 தான். அப்போ 1,2.
ஒன்னையும் டூவையும் பேர் பண்ண 1,2. இங்கே நமக்கு வேற நம்பரே இல்லை, அப்போ ஒரு பேர் கிடைச்சி. நெக்ஸ்ட் நம்ம இது கூட பேர் பண்ண போறோம் 2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2, செகண்ட் நம்பர் அதே தான் 2. நெக்ஸ்ட் 3 கூட பேர் பண்றதுனால 3,2. நெக்ஸ்ட் 4 கூட பேர் பண்றதுனால 4,2. நெக்ஸ்ட் 5 கூட பேர் பண்றதுனால 5,2. நெக்ஸ்ட் 6 கூட பேர் பண்றதுனால 6,2. நெக்ஸ்ட் 7 கூட பேர் பண்றதுனால 7,2. ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு பாருங்க, செகண்ட் நம்பர் எல்லாத்துலயுமே 2 தான். நமக்கு இங்க ஒரு 2 இருக்கிறதுனால 1 ஒரு பேர், 2 ஒரு பேர், 3 ஒரு பேர், 4 ஒரு பேர், எல்லா நம்பருக்கும் ஒரு ஒரு பேர் தான் கிடைக்கும். இது ஏ கிராஸ் சி. இப்ப நம்ம ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சி என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்ப நம்ம ஏ கிராஸ் பியோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், இதுதான். அதை எடுத்து எழுதுங்க. 1,2, 1,3, 1,5, 1,7, 2,2, 2,3, 2,5, 2,7, 3,2, 3,3, 3,5, 3,7, 4,2, 4,3, 4,5, 4,7, 5,2, 5,3, 5,5, 5,7, 6,2, 6,3, 6,5, 6,7, 7,2, 7,3, 7,5, 7,7. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பியோட ஆன்சர். அடுத்து மைனஸ் நம்ம பண்ணோம், மைனஸ் ஏ கிராஸ் சியோட ஆன்சரை எழுதணும். ஏ கிராஸ் சி தான் கண்டுபிடிச்சோம். 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. இப்ப மைனஸ்னா என்ன பண்ணணும், காமனா இருக்க நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். 1,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 2,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 3,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 4,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 7,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப இந்த செட், இந்த ஃபர்ஸ்ட் செட்டு தான் நம்ம பார்க்கணும். செகண்ட் செட்டையும் மறந்துடணும். ஃபர்ஸ்ட் செட்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ண டேர்ம்ஸையும் மறந்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். இதோட ஆன்சர் தான் நமக்கு ஏ கிராஸ் பி, ஏ மைனஸ் சியோட ஆன்சர். இது மட்டும்தான் நமக்கு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியோட ஆன்சர். இந்த மாதிரி கோடு இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்றது பண்ணலாம், மற்றபடி இந்த பாக்ஸ் போடுறது இந்த வரைகிறதுலாம் நீங்க எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. இதுதான் நமக்கு வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியோட ஆன்சர். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1 கிடைச்சிச்சு. ஈக்குவேஷன் 1 பாருங்க, நமக்கு இதுதான் கிடைச்சிச்சு. 1,1,1,3, 1,5, 1,7 இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சி. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன், ஆனா ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும்னு இப்ப நான் சொல்றேன். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாக்ஸ் போட்ட பாத்தீங்களா, அந்த ஆன்சரை மட்டும் நான் எடுத்து எழுத போறேன். 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7. இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ 1 நமக்கு 2 ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆன்சர் ஃபைனலா எப்படி எழுதணும், ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இஸ் வெரிஃபைடு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதி முடிச்சிடணும்.